मुख्यम आना அடுத்த மாசம் அதே தேதியில காசை திருப்பி தரணும் குமுட்டடா பணமா ஆம் ஏடுபட்ட நாயங்கள உருப்படறதுக்கு அங்கட்ட பணம் வாங்குறீங்க சரி எவ்வளவு சொல்லு 500 ரூபாய் கொடு அரதி ஹ ஐயோ ஓடி போய் இதே பிரா பாட்டி சூப்பர் கட்டை உனக்கு எவ்வளவு பணம் வேணும் 200 ங்க विडमाटार जनशन विचार ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு ஐயோ நிக்க முடியலடா சாமி அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் குடுக்குறாரா இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி குடுக்குறீங்களா இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா ஒரே ஓரப்பா எவண்டா இந்த காரியத்துக்கு சென்ற செத்த நாயத்தின்ன மாதிரி அட இரப்பா இருக்க முடியலங்கய்யா ஏறப்பா உனக்கு தான் சொல்றேன் அவங்க அடகு வச்ச நிலத்துக்கு பணத்தை பைசல் பண்ணிட்டு திரும்ப கேக்குறானுங்க பேசாம கொடுத்துற வேண்டியதானே நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்கறப்ப எங்க அண்ணன் சக்கரை கவுண்டர் எழுதி வாங்குனதாக்கும் நான் தான் எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டேன் அது மாதிரி நீ எழுதி கொடுத்துற வேண்டியதானே வீணா ஏளைங்க பாளைங்க வயித்துல அடிக்காதப்பா இந்த பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு சித்தப்பா எனக்கு ஒரு சேரி பண்ண கல்யாணம் பண்ணி வச்சாரு அத நான் ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு என்னடான்னா என் நிலத்தை எல்லாம் புடிங்கிட்டு என்ன ஆண்டி ஆக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சொல்லி தான் நீங்க எல்லாரும் குடி இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா நான் இங்க வந்தது உங்க பஞ்சாயத்து முடிவை கேக்குறதுக்கு இல்ல பின்ன உங்கிட்ட இருக்கிற நிறைய ஜனங்கட்ட காட்ட வந்தியா யாரா இந்த காரியத்தை செஞ்சது நிக்க முடியலடா இந்த பார்ப்பா தட்டை எங்களுக்கும் தெரியும் என்ன தரா தின்னிங்க இந்த பஞ்சாயத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி நாளைக்கு நான் ஏர் கட்டுவேன் இது ஒண்ணு சரிப்பட்டு வராது போல இருக்கு நாளைக்கு சர்வேயரை வர சொல்லுங்க மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்குவோம் போங்கடா அந்த பக்கம் இந்த காரியத்தை எவன்டா செஞ்சு ஆனா தர்த்தரம் முடிச்சவனே पंचायतो இவன் குழந்தை பிறந்ததில இருந்து பொண்டாட்டி மேல சண்டை போட்டு அடிச்சிட்டே இருக்கானே ஏண்டா முன்னடி போட்டு அடிச்சிட்டே இருக்க குழந்தை எந்த சைல இல்ல அப்புறம் யார் சைல இருந்துச்சு உங்க சைல அட கொக்க மக்க ஏண்டா ஊரு கிளப்ப பிள்ளை இருக்கல ஆண்டிங்கறனக்க எல்லாரும் என்னைய சொல்லிட்டீங்களா ஏண்டா அண்ணே சட்டி சரக்குன்னா சாட நமக்குன்னா ஆயி போச்சு ஊருக்குள்ள பேசிக்கிறத பார்த்தாக்க புறக்குற அனாத புள்ளங்களுக்கு போறா உங்களதே அப்பான்னு சொல்லுவாங்க போல இருக்குனே நம்மள பார்த்தாலே கேயும் கூட ஈத்து ஈத்து போச்சிரங்கனே அட விரா சின்ன வயசுல இந்த ஊர்ல என்ன இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க சொல்றேன் சொல்லிட்டு போறேன்
நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஐயோ சொன்ன என்னது கல்யாணம் மட்டுமா இல்ல சாவு மட்டுமா? அவன் என் தம்பி, இவளுக்கு தாய் மாமே. அவனுக்கு தான் இவ்வளவு கெட்டதா இருந்தது. வாய்க்கு பிளாஸ்டிக் போட்டுவேன். இந்த தாய் மாமே நாய் மாமன்ங்கறதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த பாருங்க பிளாக் பிரதர், காதல்ங்கிறது தெய்வீகமானது. அதை எந்த கருப்பிட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம். என் மனசு அவ இழுக்க, அவ மனசு நாய் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு. நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி இட்டீங்கல்ல, என் வயிற்று சும்மா விடாது. பர்ணால வலிச்சு நக்கீர்றா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க கால காட்டு பாக்கலாம்? இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு கூடாத. தலை எது கால எதுன்னு தெரியாது. இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ, என் சுயமரியாதை என்ன ஆகுறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால விழுமா? ஏய், ஒரே அப்பாப்பி போடுவா, அவன் கால விழுந்தேன்னா அப்படியே நின்று ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா? நல்லாரு. இந்த என்னுடைய சர்வ மொய்ப்பணம், இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. ஏய், அத குடு. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்டு உட்கார்ந்து கையை உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கான் சார். இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. இத வச்சுட்டு நீயே வாழு. கமான், ஏய், லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன். முறமாமே நுறமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்த இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன். கமான், எல்லாரும் வாங்க வாங்க. என்னடா அது, ஓ முறப்பண்ணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான். கல்யாணம் மட்டும் தானே நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்னு பாத்துறேன். சின்ன சின்ன ஆசை, சரகடிக்கு ஆசை, முத்து முத்து ஆசை. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடங்கொண்ணியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலர் உணா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டே தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேலை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலக வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலர் உள்ள மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ, எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. ஏய், நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே அம்மா. என்ன பரிதாபமும் பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக் மெயில் பண்றான், நம்பாத. அட போட அம்மாக்கு, பச்சை மண்ணு பொய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரிய வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல் ஆட்சி நடக்க விட மாட்டேன். மாமியார், இது பாவம் மாமியார். மாமியார், இது பாவம் மாமியார். மாமியார், இது பாவம் மாமியார். நான் பாவம் மாமியார். போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. கேப்பா, சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கான். அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தை அளவுக்கு சொல்றியா? ஏன்டா சும்மா இருங்க, நீங்க வர நேரம். ஒரு வாரம் கூட சொல்லு அக்கா. பாருங்கய்யா, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா? ஏன், நீயும் கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம்.
தம்பி கட்டின புருஷ குத்துக்கலாட்டு இருக்க நீ என்ன கதறி கதறி அழுகிற அந்த ஆளு கட்டின புருஷ மட்டும்தான் நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா இருக்கட்டும் தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா ஏடுறா பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்தை கால இருந்த கொலுசு அத்தீது திங்குது இது வாயை சும்மா விடலாமா அந்த பணத்துக்கு கீழே போட்டு இவனை தூக்கி வைக்கிறான் இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா இந்த கொலுசு மழையே பெய்யுது தாயே புருஷன் வாங்கின கடனையும் கொடுக்கல பின்ன எப்படி தாயே கடன் வசூல் ஆகுறது தாயே சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயே தம்பி பெரிய மனசு பண்ணுங்க உங்களுக்கு பயங்கரதான் செத்து போயிட்டா கடன் வாங்குறப்ப மட்டும் நொட்டுவீங்க திருப்பி கொண்டானா வலிக்குதா ஆவுரா தேவுரா தண்டம் கொடுத்தாலாம் பிச்சு போடவே பிச்சு ஐயா உங்க பணத்தை எப்படியும் திருப்பி கொடுத்துற ஐயா எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம நாலு நாளைக்கு நாறு நாள் பரவாயில்ல இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது நேரனதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா அண்ணே ரோஷா இருந்தா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடமா அமையட்டும் ஆசையா எவ்வளவு வாங்கின ஐயாயிரம் ரூபாய்ங்க கடனை வசூல் பண்ண இதுவா நேரம் என்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்கேன் எப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன் அது இந்த உருப்படாத சொரியாய் கூட சொன்னேன் இவன் ஒரு மாசமா குளிக்காம இருக்கான் அதான் குளிப்பாட்டி கூட்டு போலான்னு வந்தான் அவன் அண்ட புழுக ஆகாச புழுக அந்த நாய் பிறந்ததுல இருந்தே குடிச்சது இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா அதை விடுங்க என்ன பொம்பளை துணியை துவைக்கிறீங்க ஆமாண்டா என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன் நான் என்ன ஒண்ணு மாதிரி மொட்டை போயிலா பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிற வந்தாண்டா ஆம்பளை என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க துவைக்கிறது நாய் போச்சு அது உள்ள கட்டுதா இருந்தா வெளியே கட்டுதா இருந்தா துவைச்சு போட்ட வேண்டியதான பொம்பளை சத்தம் கேக்குது பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும் அது அண்ட்ராய்டு துவைக்கும் போது வரும் ஏயா ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற அதுல தம் கட்டுற இதுல தம் கட்டுறிய நூறு எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும் எப்படி சொல்லிட்டீங்க எங்க ராசையா இருநூறு எண்ணெய் தம் கட்டும் அப்படியா எங்க கட்டு சொல்லு பாப்பா பாப்பா ஒண்ணு ரெண்டு இந்த தண்ணிக்குள்ள இறங்கல அதுக்குள்ள ஏன்ற நூறு வரைக்குமா இருக்க முடியும் கேட்டீங்க ஐநூறு வரைக்கும் இருக்க பாரு ஒண்ணு ரெண்டு ஒழுங்கா இருபது இருபத்தி ரெண்டு என்னையா பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்க இல்லமா பாரு இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான் வாங்கண்ணே ஓ உனக்கு வெக்கமா இல்லையா எனக்கு வெக்கம் போறேன் போங்க 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 போய் தொலைங்கடி அப்புறம் அந்த மூட்டை எல்லாம் எடுத்து கட்டி போட்டாச்சுல போட்டாச்சுங்க என்னடா சுத்திவா இவ்வளவு கூட்டு வந்தீங்க எல்லாம் உலகத்தப்பா போட்டு தாக்க தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா திருப்பி விட்டுறா என்றா ஆறுமுக ஐயா ஒன்ற பொண்டாட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்காள் அவ சந்தோஷமா இல்லைங்க அதுக்கு தான் ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லி உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க யோ அங்க பாரியா எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டானு வந்து தொலை என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக்கு அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல அவனு கிடக்குறாங்க நாய் பசங்க அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்லதுங்க அண்ணா இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா இப்ப பாத்துற பொறுப்ப நல்ல பொறுப்பா இருக்கு எந்த விஷயத்தையும் முத்து விட கூடாது பாரு ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு அத நம்ம விடாம அமைக்கிறோம் ஐயா கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது இங்க என்ன பண்றா இருக்கும் இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கா எப்பா ஒரு இளநி ஒண்ணு ஏறி புடுங்க ஏறதுக்கு ஆள் இல்லீங்க இறங்கிருக்கா அது ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா
இன்ன திங்கற பக்கம் இல்லீங்கனா எதா திங்கறக்கு பக்குமா வந்திருக்க ஏ கணக்க அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை இவ ஒரு கஸ்மாரம் முடிச்சுவன் யோ கணக்க அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையாப்பா ஏய்யா நீ தும்முனியா இல்ல அப்ப தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் அடடடடடடடா கவுண்டர் இப்பதான சொல்லீங்க எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான் நினைச்சுக்குள்ளவனாயிட்ட ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்டுல புடுங்குற வரைக்கும் ஆதாயம் அவளை வீடு காலி பண்ண துக்கத்தில் தங்க வச்சுக்கிறோம் அட இந்த நாய்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்லுமா ரெண்டும் ஒண்ணுதான் அட போகடா உனக்கு தான் கண்ணு தெரியாத ஏன் நிக்கிற போடா எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சண்டைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே பத்திரமா வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவியை குடுத்துட்டு போறேன் இந்த கடை விலகுன மாதிரி தான் அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா யார அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன் சரித்தான் விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவருக்கு ரெண்டு வடை கொடுறே தெரிந்தோம் தகடம் 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 நிறுத்தே நிறுத்தே நீ என்ன வலைய பட்டி தனித்தவில் வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா சச்சே போடு நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்பா இருப்பா அம்மா அதை நான் பாக்கணும் பாத்தியாடா இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தாரனை கொண்டு போடு நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு உட்காருங்க நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகம் தானே ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்குனானா ஆமண்ணே கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷ ரெண்டே ரெண்டு தான் விட்டு போனாரு ஒண்ணு இந்த தவளு இன்னொன்னு என் புருஷரோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கங்க அவர் தம்பி இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா
உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான், கவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார், தோலையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன். நானும் உறுதி கூறுகிறேன். பல்லு போன கிளைய கூட வர மாட்டீங்களா? எங்க ஊரு வாத்தியார் பொண்ணுக்கு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா? குனிஞ்சதான நிமிராதான். ஓ, வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவ்வளவுதான்டா பொண்ணு. கட்டினா இவ்வளவுதான் கட்டினா. புடவையில இருக்கியா? வந்த இடத்துல நடந்துக்கிறீங்க. நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன அந்த பொண்ணை வேணும் பிடிச்சு இழுத்தேன், புடவையில தீ பிடிச்சிருக்கேன்னு போய் அணைக்கலாம் போய் இழுத்து அதுக்கு இந்த கத்து கத்துறாங்களா? அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டிதானே. ராவுத்தர் பேரா? எங்க போயிட்டு வர? யாரு தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி, எந்திரிச்சு போடா, என் முகத்திலே முடிக்காத. ஒரு டீ போடுங்க. கடைக்காரன் கடையில் டீ கிடையாது. சந்தை போன சீக்கிரம் போடுங்க.
உள்ளூர்காரன் எவனை ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன்னே. உனக்கு எதிர நான் ஆடு சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா? டேய், 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேப்பாங்க? 250 ரூபாய் ஒரே ரேட்டு. இங்க வரங்க, உங்களுக்காக 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன். ஆஹா, இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபாய் என்ன சொல்றேன் வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பண்ணு சொல்லுது கொடுங்க. கொட்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய், அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டுமண்ணே. யார் கண்ணு? ஊரே எங்கன்னுதான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துலண்ணே. டே தம்பி, எனக்கு நேரம் இல்ல, ரொம்ப கடன் போடுறக்கு. டேய், நீ போய் அந்த குண்டான யாரு வாழை எடுத்துருங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. பாயா, எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒன்னு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா மாமா? என்னங்க என்னடி இது அறுவாடு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாடா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலேறவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்டை புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ, முச்சுற நாயங்க. உங்க அண்ணன் ஒருத்தன் ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாள், அவங்க பக்கத்துட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு விடுவேன். சைக்கிள் கை வச்சு கையை வெட்டி போடுவ ராஸ்கல். எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்ல, இவனுக்கு. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி? அண்ணே கொடுங்க, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இட போட்டு திங்கிற நாய், இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ, பிளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துருது? எந்த வயசுல நாயே திருந்துருது? ஐயோ, போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. சரி, பம்பு பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சுட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பை ஏறவன். இவனோட நம்பி நீ பேசிட்டு இருக்கிய? அண்ணே விடுங்க, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆடா பாவி, எவ்வளவு பெரிய விஷயம். இத போய் இந்த களவாணி பையன்ட்ட ஐடியா கேக்குறிய? இங்க பாரு, ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு, பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணன்ன? எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்னையா வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டில போட்டு உட்காருறீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய், பின்ன என்கிட்ட கேட்க 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னானாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. இந்த பாரு அட்டியிலே, இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு, இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. சொல்லுகளே, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறுவாறு எடுத்து நடுமண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் இருக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள்.
முதலுக்கு ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. திருடுற தேவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிகப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கா கொடுத்தா சொல்றான்? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. அப்பேற்பட்ட எப்படி அவன்டா? அவனா நானா பாத்துக்கிற சொல்றா? யாரா? இது நல்ல காலம் பிறக்கறதாடா? வாழ்க்கையே நாசம் பண்ண நாய் இது. நாள் வரைக்கும் எனக்கு முதல் நடத்துடாம பண்ண நாய் உனக்கு பால் சோறு. பால் சோறு போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலமை நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலமை பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடிங்க? சாமி பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை விடுங்க. படையா? தர்ற தர்ற. இந்தடா வடை. வேணா வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். போ. டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. தெலக்கிலே தெலக்கிலே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலறிவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சுட்ட. இந்நேர டம்மா யாராது? சீக்கிரம் வாங்கண்ணே. நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருக்கண்ணே? மன்னிக்கிற வேலை போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான் போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திருடிட்டேன்னே. அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாச்சு கேக்கலண்ணே. கேக்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்கல. போ. உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன்னே. என்னது?